ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். ஆண்டன், இந்த ஆய்வறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதிலும் ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாகத்தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழுவானது பல கட்டங்களாக பல தரப்பினரிடம் தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்தது. நாடு முழுவதிலும் ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக பல்வேறு கட்சிகள், அது மட்டுமல்லாமல் முன்னாள் நீதிபதிகள் என முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையர்கள் என பல தரப்பினரிடமும் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான இந்த குழுவானது தொடர்ச்சியாக பல கட்டங்களாக இது தொடர்பான விளக்கங்களை கேட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழலில் தான் இந்த நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக, ஒரே நாடு ஒரு தேர்தல் என்பதனை செயல்படுத்துவது தொடர்பாகத்தான் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களானது தொடர்ந்து நடத்தப்பட்டிருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அதன் இந்த கூட்டங்களுக்கு பிறகு தற்பொழுது அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த குழுவானது. இந்த அதனை பொறுத்தவரையில் ஏனென்றால் இந்த தேர்தல் முழுவதும் ஒரே கட்டமாக ஒரே நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்துவது என்பது சட்டமன்ற தேர்தல், அதே போல நாடாளுமன்ற தேர்தல், அது மட்டுமல்லாமல் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், இந்த அனைத்து தேர்தல்களையுமே ஒரேடியாக நடத்துவதற்கான ஒரே வாக்காளர் பட்டியலானது இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அது தொடர்பாக இந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய அரசியலமைப்பின் பிரிவில் கிட்டத்தட்ட 5 பிரிவுகளை இதன் மூலமாக மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அரசியலமைப்பின்படிதான் தற்பொழுது இந்த தேர்தல்களானது நடத்தப்பட்டு வருகின்றது. அது போன்ற ஒரு சூழலில் அரசியலமைப்பினுடைய பிரிவுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சில பிரிவுகள். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 பிரிவுகள் அரசியலமைப்பில் 5 பிரிவுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அது தொடர்பாகவும் அந்த இந்த குழுவில் தாக்கல் செய்துக்கூடிய அறிக்கையில் இடம்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகத்தான் இந்த இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கும் அது லோக்சபா மக்களவை தேர்தல், மாநிலங்கள் தேர்தல், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தல்கள், ஸோ இது போன்ற அனைத்து தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று பல தரப்பிலும் கோரிக்கையான வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் பல தேர்தல்களாக தனித்தனியாக நடத்தப்படுவதன் காரணமாக ஏராளமான செலவாகின்றது. அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுடைய நேரம், அதுபோல போட்டியிடுபவர்களுடைய நேரம் என அனைத்து தரப்பினருடைய நேரமும் வீணாகிறது. இது போன்ற பல கட்டங்களாக பல தேர்தல்கள் நடத்தப்படுவதன் காரணமாக எனவே அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பல தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அது போன்ற சூழலில் தான் இருப்பினும் இது போன்ற ஒரு தேர்தலை ஒரேடியாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது அதற்கு ஏராளமான எலக்ட்ரானிக் ஓட்டிங் எனப்படக்கூடிய மின்னணு தேர்தல் எந்திரங்கள் தேவைப்படுகின்றது. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அதுபோல பாதுகாப்பு படையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட வேண்டும். இது போன்ற ஒரே கட்டமெல்லாம் தேர்தல் நடத்தப்படுது. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக. ஸோ இது தொடர்பாகத்தான் உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.